இது உங்களுக்கான நிகழ்ச்சி. கவலைப்படுவதை நிறுத்துங்கள். வணக்கம் பிரியமானவர்களே, கவலைப்படுவதை நிறுத்துங்கள். இந்த நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். விசுவாசம், நீங்க எப்படியாக இந்த இடத்துல புரிந்து கொண்டு வரா இருக்கீங்க? நம்பப்படுகிறவருடைய உறுதியும் காணப்படாதவனுடைய நிச்சயமா இந்த இடத்துல இருக்கு. எது உங்களுடைய வாழ்க்கையில் இதனால் வர இல்லை? எதை நீங்க பெற்றுக்கொள்ள விரும்பியும் இன்னும் அதை பெற்றுக்கொள்ள முடியாத ஒருவராய் இருந்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுக்காய் நான் இந்த நிகழ்ச்சியினுடைய துவக்கத்திலே சொல்ல விரும்புகிற ஒரு வார்த்தை, உங்களுடைய விசுவாசம் தேவன் மீது இந்த இடத்தில் செயல்படுமே ஆனால் அந்த விசுவாசம் உங்களுக்கான பதிலை கொண்டு வர முடியும். அது எதுவாய் இருப்பினும் நீங்கள் நம்புவீர்களானால் தேவனுடைய சித்தத்தின்படி அது உங்களுக்கானதா இடத்துல இருக்கும். ஒருவேளை நீங்க அருமையான திருமணத்திற்காக இடத்துல விரும்பலாம், ஒரு ஏற்ற வாழ்க்கை துணைக்காக, உங்களுடைய ஏற்ற ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் தேடுகிறவராய், ஒரு பிள்ளைக்காக, ஒரு வியாபாரத்திற்காய், வேலைக்காய் நீங்க இந்த இடத்தில் பெற்றுக்கொள்ள விரும்புகிற எந்த பதிலாய் இருந்தாலும் அது தேவனுடைய சித்தமாய் இருக்குமானால் உங்களுடைய விசுவாசம் அந்த பதிலானது நிச்சயம் இடத்தில் கொண்டு வரும். எனவேதான் இந்த நேரம் நான் உங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக, உங்களுடைய விண்ணப்பங்களை இந்த இடத்துல பெற்றுக்கொள்ளும்படியாக பிரியாவும் என்னுடைய இந்த இடத்துல இணைந்தவராய் இந்த இடத்துல இருக்காங்க. தேவன் உங்களுடைய வாழ்க்கை மீது செய்ய போகிற அல்லது செய்ய நீங்க விரும்புகிற அதிகற்புதமான பதிலை அறிக்கையிடவும் தேவனுடைய ஆசீர்வாதத்தால் நீங்கள் நிரப்பப்படவும் நான் நம்புறேன். பிரியா, இங்க தயாரா இருக்கீங்க? மக்களுடைய விண்ணப்பங்களை எடுத்துக்கொள்ளுன்னு சொல்லிட்டு. கண்டிப்பா பாஸ்டர், நான் இங்க தயாரா இருக்கேன் உங்களுடைய விண்ணப்பங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய். ஒருவேளை நீங்க பலரை நம்பி போயிருக்கலாம், ஆனால் இது உங்களுக்கான வாய்ப்பு மக்களே. உங்களுடைய பிரச்சனை மனுஷனுக்கு முன்பாக தீர்க்கப்பட முடியாதவைகளா இருக்கலாம், ஆனால் தேவனால் முடியும். எனவே காலதாமதப்படுத்தாதீங்க, உங்களுடைய விண்ணப்பங்களை எங்களை நோக்கி அனுப்புங்க. அது மட்டும் இல்லாம நீங்க இன்று பெற்றுக்கொண்ட இந்த உதவியை மற்றவர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மக்களே. நிச்சயமாக நீங்க இந்த லிங்க் ஆனது மற்றவரோடு பகிர்ந்து கொள்ளலாம். உங்களுடைய குடும்பத்தார், நண்பர்கள், உறவினர்கள் எல்லோருக்கும் தெரியப்படுத்துங்க. தேவன் அவர்களுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். அவர்களது அனுமதியோடு சேர்ந்து தேவனுடைய திட்டம் நிறைவேற்றப்பட முடியும். இந்த நேரம் துவக்கத்திலேயும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான காரணம் என்ன? ஒரு நபர் அசுத்தத்தால் இந்த இடத்துல பாதிக்கப்படும் பொழுது எப்படியான அடையாளங்களானது இந்த இடத்துல இருக்கும்? நீங்க சில நேரம் சந்திக்கிற பிரச்சனைக்கும் மருத்துவரை நோக்கி இந்த இடத்துல உதவிக்காக போறீங்க, ஆனா மருத்துவரால் கூட உங்களுக்கு உதவி செய்ய முடியல. நிச்சயம் மருத்துவர்கள் அவர்களுடைய படிப்பில், அவருடைய அறிவில், அவருடைய தகுதியில் அவங்க உதவி செய்ய நினைக்கிறாங்க, ஆனா சில பிரச்சனைகள் சரீரமாகல, ஆவிக்குரிய விதத்தில் இருக்கு. இந்த ஆவிக்குரிய பிரச்சனைக்கு யாரால் உதவி செய்ய முடியும்? எந்த மருத்துவரால் உதவி செய்ய முடியும்? நிச்சயம் மருத்துவரின் மருத்துவராக இருக்கிற ஆண்டவராகிய இயேசுவால் மட்டுமே. இங்கு உங்களுடைய வாழ்க்கை அசுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருந்தால் என்ன அடையாளங்கள் இருக்கும்? இந்த அடையாளங்களை இப்பொழுதே பாருங்கள். அசுத்தங்களினால் ஆட்கொள்ளப்படுவதற்கான 12 முக்கிய அடையாளங்கள். தொடர் தலைவலிகள், பயங்கள், கெட்ட பழக்கங்களுடைய அடிமைத்தனம், தற்கொலை யோசனைகள் மற்றும் மன அழுத்தங்கள். தொடர் பொருளாதார இழப்புகள், கெட்ட கனவுகள் மற்றும் தூக்கம் இல்லாத இரவுகள், அசுத்தங்களினால் தாக்கப்படுதல், பொறாமை மற்றும் வன் கண்ணிற்கு பாதிக்கப்பட்டவர், உணர்ச்சி பூர்வமான ஏமாற்றங்கள், மருத்துவர்களால் கண்டறியப்பட முடியாத வியாதிகள், தோல்விகள் மற்றும் துரதிருஷ்டங்கள், குரல்களை கேட்பது மற்றும் நிழல்களை பார்ப்பது,
இந்த அடையாளங்களால் நீங்கள் பாதிக்கப்பட்டவராக இருந்தால் வெள்ளிக்கிழமை வல்லமையான தொடர்ச்சங்களின் ஜெபத்தில் எங்களோடு இணைந்திருங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து இந்த பிரச்சனைகளை நீக்கி போடுவதற்கு எங்களுடைய கூட்ட நேரங்கள் காலை 8 மணி, 10 மணி, மதியம் 3 மணி, விசேஷமாக மாலை 7 மணி. முகவரி 282 கீழ் 681 1000 விளக்கு, அண்ணா சாலை, சென்னை 6. எங்களுடைய கூட்டங்களுக்கு நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். நிச்சயமா மக்களே, இந்த 12 அடையாளங்கள் மட்டுமல்ல உங்களுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கிற, நீங்க ஜெயிக்க நீங்க பல விதத்தில் போராடிட்டு இருந்தும் இன்னும் பதில் பார்க்க முடியாத ஒருவரா இருக்கீங்கன்னா ஒரு அசுத்தத்தினுடைய வேலை அங்க இருக்கும். கெட்ட பழக்கத்திற்கு காரணமாக, உங்களுடைய தொடர் தலைவலிகள் காரணமாக, தீர்க்க முடியாத வியாதிகளுக்கு பின்பாக உங்களுடைய குடும்பங்களை, உங்களுடைய ஆரோக்கியத்தை எல்லா பக்கங்களிலிருந்து அழிக்கும்படியாக இந்த அசுத்தம் தொடர்ந்து வேலை செய்யக்கூடியதாக இருக்கு. நீங்க இதிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள முடியுமா? நிச்சயம் தேவன் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். நீங்க பார்க்க போகிற இந்த சாட்சிகளில் இந்த மக்கள் என்ன செய்தாங்க, வெறும் கேட்கிறவராக மட்டும் இருக்காதீங்க. இந்த சாட்சியை நான் உங்களோட பகிர்ந்து கொள்றதுக்கான காரணம், நீங்க சாட்சி கேட்பதற்கு மட்டுமல்ல, அவர்களுடைய வாழ்க்கை எப்படி மாறியதோ தேவன் உங்க வாழ்க்கை இந்த இடத்துல மாற்ற முடியும். தேவன் உங்களுக்கும் அந்த பதிலானது இந்த இடத்துல கொடுக்க முடியும். எனவே இந்த நேரம் நான் உங்களை வரவேற்க விரும்புறேன். யார் நீங்க அந்த வருத்தத்தோடு, வேதனையோடு, கவலைகளோடு, பயத்தோடு அடுத்து என்ன செய்வது என்று வழி தெரியாதவரா இருக்கீங்க? உங்க வீடுகளுக்குள்ளாக நீங்க அழுது கொண்டு கூட இருக்கலாம். நீங்க பிரச்சனைகளுக்காக பல இடங்களில் தவிப்போடு உதவிக்காய் தேடி கொண்டிருக்கலாம். ஆனா நீங்க இன்னும் அந்த உதவி பெறல. ஆனா தேவன் உங்களுக்கு உதவி செய்ய விரும்புறா. உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற அவர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். எனவேதான் இந்த வாய்ப்பு உங்களுக்கானதா இந்த நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நபர் எப்படியான ஒருவராய் இருந்தார்? அசுத்தத்தால் இவர் எப்படியாக இந்த பிரச்சனைகளை இந்த சந்தித்தார்? இவருடைய தவறான பழக்கங்களுக்கு, இவருடைய திருமணத்தில் பிரச்சனைகள் எப்படியாக இந்த இருந்தது? என்ன செயலை செய்தார்? வாழ்க்கை இந்த இடத்துல மாற்றப்பட்டது. இந்த நபருடைய சாட்சியை கவனியுங்கள் இப்பொழுதே. என்னுடைய பேர் வந்து ரமேஷ். எனக்கு வயசு வந்து 36. யூனிவர்ஸ் ஆலயத்துக்கு வரும்போது அநேக கெட்ட பழக்கங்கள் எல்லாம் இருந்தது. ஆன்ஸ் போடுவேன், மாவா போடுவேன், குடும்பத்தில் சண்டை, எங்கள் வைஃபுக்கும் எனக்கும் சண்டை, குடிப்பழக்கம் இருந்தது என்கிட்ட. ஆனால் வந்து குடித்தாலும் பயங்கரமாக சண்டை வீட்டில், எங்களுக்கும் ஒய்ஃபுக்கு ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுற நீ, அந்த மாதிரி நேரத்தில் இன்னும் அதிகமாக குடிப்பேன், மாவா போடுவேன், கெட்ட வார்த்தையில் அசிங்கசியமாக பேசுவேன். அந்த பொண்ணுக்கு என் மேலே இருக்கிற வெறுப்பாகிடும் எனக்கு. அந்த பொண்ணு மேலே பசங்களை அடிப்பேன். அந்த மாதிரி இருக்கும்போது வந்து ரொம்ப தலைவலி பிரச்சனை வந்துருந்தது. எங்கள் வீட்டில் வந்து நிம்மதி இல்லை, மன அழுத்தமாக இருந்தது. அநேக பிரச்சனைகள், சரியாக வேலைக்கு போக மாட்டேன், கெட்ட யோசனை வரும், பெண்களை பார்க்குறது ஒரு கெட்ட சிந்தனையில் பார்ப்பேன். இந்த அநேக பிரச்சனைகள் எனக்குள்ளே இருந்தது, ஆனால் நான் யார்கிட்ட சொல்ல மாட்டேன். இந்த பிரச்சனை வந்து 6 வருஷமாக எனக்கு இந்த பிரச்சனை இருந்தது. நான் வந்து எங்கள் அழிக்கப்பட்ட வாழ்க்கையில் தான் இருந்தேன். எங்கள் வீட்டில் ஒருத்தர் வந்து என்னை இந்த மாதிரி சர்ச்சுக்கு வரையான்னு கூப்பிட்டாங்க. என்னுடைய பழக்கம் அதெல்லாம் பார்த்து உனக்கு ஒரு சான்ஸாக இருக்கும், நீ வந்து பாருன்னு சொன்னாங்க. சரி, அதே மாதிரி வந்து நான் போயின்னு இருந்தேன். போயின்னு இருக்கும்போது எங்கள் வீட்டில் கூட இவெல்லாம் வரமாட்டோம்மா, இவனுக்கு எங்கம்மா இந்த மாவை போகிறதுக்கு, இந்த குடிப்பழக்கத்துக்கு தான் அடிமையாக இருக்குது, இவெல்லாம் வரமாட்டான்னு. சரி, என்ன தான் நடக்குதுன்னு நானும் போய் பார்க்கலான்னு நான் போனேன். போகும்போது எனக்கு வந்து எந்த ஒரு மாற்றம் தெரில. போக போக தான் வந்து எனக்குள்ள ஒரு மாற்றம் தெரிஞ்சுது. பாஸ்டர் சொல்ல 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 நான் ஒரு ஒரு விஷயமா மாற்றி கொண்டே வந்தேன். ஆனாலும் நான் போயிருந்தேன், 3 வேளையும் நான் சர்ச்சுக்கு போயிருந்தேன். அநேக விஷயங்கள் எனக்குள்ள மாற்றம் வந்தது. இப்போ பாஸ்டர்லாம் இவங்க மாதிரிலாம் இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் இவங்க நல்லா இருக்கிறாங்க, நம்மளே அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு தான் நான் போயிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து மாவை போட்டிருந்தேன், அதை விட்டுட்டேன். அப்புறம் ஆன்ஸ் போட்டிருந்தேன், அதுவும் விட்டுட்டேன். அப்புறம் லாஸ்ட்டாக வரும்போது குடிச்சுருக்கும்போது இதையும் விட்டுருந்தா நல்லதாக இருக்கும்ன்ட்டு அதுவும் விட்டுட்டேன். அநேக தானே நான் முன்னோக்கி கொண்டு வந்துருந்தேன். அநேக இது அநேக சர்ச்சில் என்னென்ன வேலை இருக்குதோ எல்லாம் பண்ணுவேன். இப்போ வந்து நான் போய் சர்ச்சுக்கு முன்னோக்கி போயினே இருக்கும்போது ஃபஸ்ட்டு மாவை நிறுத்தினேன், அப்புறமா ஆன்ஸ் போகிறது நிறுத்தினேன், அப்புறம் வந்து குடிப்பழக்கத்தில் நிறுத்தினேன். எனக்குள்ளே வந்து அநேக மாற்றங்கள் தெரிஞ்சுது. என் குடும்பத்துலேருந்து சந்தோஷம் சமாதானம் இருந்தது. அப்புறம் வந்து பாஸ்டர் வந்து நீ அதிகமாக வரணும் சர்ச்சில் வந்து அதிகமாக கூட்டங்கள் எல்லா விதத்துலையும் நீ கலந்துக்கணும். இந்த தானியல் உபவாசம், 21 நாள் தானியல் உபவாசம் இருந்து அது உனக்கு பயன்படுத்தும், நீ அது முன்னோக்கி எடுத்து பண்ணுன்னு சொன்னார். 21 நாள்
நான் தானியல் உபவாசம் இருந்தேன். ஆனால் வந்து 21 நாள் 3 நாள் நல்லா போச்சு. 3வதுலேருந்து எங்கள் வீட்லேயே சண்டை ஜாஸ்தியாச்சு. எங்கள் அம்மா கூட இவன் கூட நல்லதாக சொல்லதில்லை, இவன் கூட உனக்கு இது கெட்டதாக தான் சொல்கிறான், இவன் பேச்சு கேட்காதான்னு எங்கள் அப்பா கூட எனக்கு கூட சண்டை போட்டார். ஆனால் எங்கள் மனைவி சொன்னாங்க, இந்த தானியல் நான் வந்து ஆலயத்துக்கு நான் வாட்ஸ்அப் குழுவில் மெசேஜ் அனுப்பிச்சேன், பாஸ்டர் எனக்கு இந்த வாழ்க்கையில் இந்த மாதிரி நடக்குது பாஸ்டர்னு சொன்னது, அவர் என்ன வந்து ஆமே நீ உண்மையாக இருக்கிற அவனை இன்னும் அதிகமாக உன்னை சோதனைக்கு உற்பத்தி பண்ணாங்க, நீங்கள் முன்னோக்கி வரணும்னா அந்த பிரச்சனையிலேருந்து நீ தூரமாக வந்துருன்னு சொன்னார். அப்புறம் இந்த தானியல் உபவாசம் 21 நாள் பயங்கரமாக கஷ்டமாக இருந்தது எனக்கு. ஆனாலும் வந்து மே மாதம் 1ஆம் தேதி இந்த பாஸ்டர் மெசேஜ் வந்து பீடத்து மேலே ப்ரேயர் பண்ணியிருந்தார். அந்த ப்ரேயர் வந்து பாஸ்டர் என்னை முன்னோக்கி கூப்பிட்டார், நான் போய் ப்ரேயர் பண்ணியிருந்தேன். எனக்கு பரிசுத்தாவையும் அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு அதிகமாக மன அழுத்தம், தலைவலி, இந்த பிரச்சனையெல்லாம் இருந்தது. எனக்கு அந்த நேரத்தில் வந்து அந்த பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டு போய் எந்த ஒரு இதுவும் இல்லை சார், ஒரு நீர் ஊற்று போல் இருந்தது எனக்கு, இல்லை ஒரு சந்தோஷம் சமாதானம். ஏன்னா நான் எப்போவுமே அந்த மே 1ஆம் தேதி மறக்க மாட்டேன் என் வாழ்க்கையில். ஏன்னா அந்த மே 1ஆம் தேதி வந்து என் வாழ்க்கையை வந்து பரிசுத்தாவை பெற்றுக்கொண்ட நாள் வந்து. ஆனால் எப்போவுமே எனக்குள்ளே அந்த மாதிரி இல்லை, சந்தோஷம் சமாதானம் ஒரு நீர் ஊற்று போல் எனக்குள்ளே. அதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து இப்போ வந்து நான் பரிசுத்தாவை பெற்றுக்கொண்ட போது எனக்குள்ளே சமாதானம் சந்தோஷம், என் குடும்பத்தில் சந்தோஷம், என் பிள்ளைகளை வந்து நான் திட்டுறதில்லை, எனக்கு சந்தோஷமாக இருக்குது. எங்கள் பிள்ளைங்க என்னை அடிக்க வந்தாலும் எனக்கு கோபம் வரதில்லை. எங்கள் மனைவி வந்து இதுக்கு முன்னாடி இப்படியெல்லாம் இருந்தே இப்போ ஏன் இப்படி இருக்கிற, உனக்குள்ளே எப்படி இருக்குதுன்னு, எனக்குள்ளே அந்த பார்வை வந்து கெட்ட பார்வை அதெல்லாம் எதுவும் இல்லை, எனக்குள்ளே பரிசுத்தாக இருக்குது, எனக்கு சந்தோஷம் சமாதானமாக இருக்குது. அதே மாதிரி தான் நீ என் கூட சந்தோஷம் சமாதானமாக இருக்கிறான்னு. இப்போ என் வீட்டில் கூட எந்த ஒரு எல்லாம் வந்து எங்கள் அண்ணன் தம்பிங்க வந்து என்ன தேடி வராங்க, ஏதாவது அவன் நல்லது சொல்லுவான். இப்போ அந்த பரிசுத்தாவை பெற்றுக்கொண்ட பிறகு எனக்கு நான் ஆனால் கடினங்கள் வருது, ஆனால் கடினங்கள் வந்தாலும் அதை ஜெயித்து கொண்டு நான் வந்து நிற்கிறேன். யார் என்னுடைய சாட்சி பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ, அதே மாதிரி என் குடும்பம் எப்படி சந்தோஷமா இருக்குதோ அதே மாதிரி உங்க குடும்பமும் சந்தோஷம் சமாதானத்தில் இருக்கும். தேவனுக்கு மகிமை. நிச்சயமா மக்களே, ரமேஷ் இவருடைய வாழ்க்கை எப்படியாக இருந்தது? ஒருவேளை இன்னைக்கு இந்த நபருடைய வாழ்க்கை நீங்க பார்க்கும் பொழுதும், இந்த நபருடைய சூழ்நிலையை நீங்க இந்த இடத்துல பார்க்கும் பொழுது, உங்களுடைய வாழ்க்கையிலும் இப்படியான சூழ்நிலைகள் இருப்பதை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. சரியா, இந்த நபருடைய வாழ்க்கை என்னவோ அதுதான் உங்களுக்கு, உங்களுடைய பிள்ளைகளுக்கு, ஏன் உங்களுடைய கணவருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடியதா இந்த இடத்துல இருக்கலாம். தேவன் மீது இவர் வைத்த விசுவாசம் இன்று இவருக்கு என்ன பதில் இந்த இடத்துல கொடுத்தது? குறிப்பாக தேவனுடைய ஆவிக்காய் இவர் தன்னுடைய வழிகளை இந்த நகர்த்தின பொழுது இவர் எப்படியான பதிலை எல்லாம் பெற்றார் நீங்க பார்த்தீங்களா? இது வெறும் இந்த நீங்க பார்க்கறதுக்கு மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கை இந்த இடத்துல மாற தேவன் திட்டத்தை வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளு. நிச்சயம் பிரியா, நான் நம்புறேன் மக்கள் பல பிரச்சனைகளோடு இந்த இருக்கிறவராய் அவங்களுடைய விண்ணப்பங்கள் இந்த பகிர்ந்திருப்பான். இந்த மக்கள் விண்ணப்பங்களை கொடுத்திருக்காங்களா, நீ சொல்ல முடியுமா? உண்மையா பாஸ்டர், இந்த இடத்துல பலர் அவங்களுடைய விண்ணப்பங்களை கொடுத்திருக்காங்க, அவங்களுடைய விண்ணப்பங்களுக்காக ஜபிக்கும்படியாகவும் கேட்டிருக்காங்க. சரவணா அப்படின்றவர் அவருடைய குடும்ப பிரச்சனைக்காக ஜபிக்கும்படி கேட்டிருக்கார், அவருடைய விண்ணப்பத்தை இந்த நேரம் எண்ணெயில போடுறேன். அதே போல பிரணீனான்றவங்க அவங்களுடைய மகனுக்காக ஜபிக்கும்படி கேட்டிருக்காங்க, அவங்களுடைய விண்ணப்பத்தையும் இந்த நேரம் எண்ணெயில போடுறேன். நீங்க பாக்குறீங்க சிலருடைய விண்ணப்பங்கள் கொடுத்திருக்காங்க, அவங்களுடைய விண்ணப்பங்களும் இந்த நேரம் எண்ணெயில சேர்க்கப்படுது. எனவே மக்களே, நீங்க இந்த வாய்ப்பை அணைத்துக் கொள்ளுங்க, இது உங்களுக்கான வாய்ப்பு, உங்களுடைய வாழ்க்கையின் முழு மாற்றத்திற்காக. நிச்சயமாக தேவன் மாற்றத்தை தர உங்க வாழ்க்கையின் கண்ணீரை, உங்களுடைய எல்லா பிரச்சனைகளை துடைக்க தயாரா இருக்கா? தேவன் இந்த இடத்துல ஈசாக்கு ஒரு முறை சொன்னது என்ன, இந்த வார்த்தையை நீங்க கவனிக்க நான் விரும்புறேன். எல்லாமே மிக மோசமான சூழ்நிலையா இருந்தது, தேசத்தின் மீது மோசமான பஞ்சம். இன்று உங்க வாழ்க்கை இருக்கிறது போல நீங்க பார்க்கிறீங்க, உங்க வேலையில, உங்க வியாபாரத்துல, உங்களுடைய குடும்பத்துல, உங்களுடைய ஆரோக்கியத்துல, எல்லா பக்கங்களிலும் பதில் இல்லாதது, பஞ்சத்தை போல, வறட்சியானதை போல. ஈசாக்கு இருந்த தேசத்தில் அந்த மோசமான பஞ்சம் இருந்த காரணத்தினால எல்லா மக்களும் எகிப்து நோக்கி இந்த போயிட்டு இருந்தாங்க. எகிப்து என்னது? உங்களுடைய பழைய வாழ்க்கை, நீங்க உங்களுடைய கடந்த காலங்கள், இதை நோக்கி இந்த இடத்துல போகிறவராய் மக்கள் மீண்டும் அடிமைத்தனமான வாழ்க்கையை நோக்கி இந்த இடத்துல போயிட்டு இருந்தாங்க. ஈசாக்கும் அப்படியாக எகிப்துக்கு நோக்கி செல்ல தீர்மானத்தை எடுத்த பொழுது தேவன் சொன்னார், ஈசாக்கும் இந்த தேசத்திலே நான் உனக்காக இந்த இடத்துல காண்பிக்கிற இந்த தேசத்திலே உன்னுடைய விதையை இந்த இடத்துல விதை. இன்னொரு வார்த்தையில் தேவன் உங்களுக்காக, எனக்காக, நம் ஒவ்வொருவருக்காக வாய்ப்பை இந்த இடத்துல கொடுக்கிறார். அந்த வாய்ப்பு அவருடைய வழி நடத்துதலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக. ஈசாக்கு நோக்கி தேவன் சொன்னார், இதே தேசத்தினுடைய விதை விதை, நீ எகிப்துக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது,
நீ மீண்டும் அடிமைத்தனமான வாழ்க்கைக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. மீண்டும் அந்த அவமானத்தில் அந்த வேதனைக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். ஆனால் நிபந்தனையானது என்ன? மக்களை கவனிங்க, நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நீங்க யார் உங்க வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களோ, யார் மற்ற காரியத்தில் அலுவலா இருக்கீங்களோ, உங்ககிட்ட தான் நான் இந்த பேசிட்டு இருக்கேன். நீங்க இந்த இடத்துல கவனிங்க, ஏன்னா எத்தனை நாள் உங்க பிரச்சனை குறித்து நீங்க அழுதுட்டு இருக்கீங்க. மக்கள் நீங்க போன்ல பேசும்பொழுது சில நேரம் உங்க போனை நான் எடுத்திருக்கேன், நீங்க அழுகிறீங்க. உங்களுடைய வலி, உங்களுடைய வேதனைகளை நீங்க இந்த இடத்துல எங்களோட பகிர்ந்து கொள்ளும் பொழுது நீங்க அந்த கசப்புணரோட பேசுறீங்க. உங்களுக்காக நான் இந்த இடத்துல பேசிட்டு இருக்கேன். தேவன் கே மூலமா உங்களுக்காக உங்களுடைய வாழ்க்கைக்காக அவர் இந்த இடத்துல பேசுகிறவரா இருக்கா? நீங்க இந்த இடத்துல தெளிவா கவனிக்கும்படி தேவன் ஈசாக்கு இடத்துல பேசினார். ஈசாக்கு, எங்க நீ போக வேண்டாம், இதே இடத்தில் உன்னுடைய விதையானதை விதை. அந்த வார்த்தை கேட்கப்பட்டது. ஈசாக்கு எகிப்துக்கு இந்த இடத்துல போகல, அதே தேசத்தில் அவர் விதை விதைத்தார். இப்ப யோசிச்சு பாருங்க, பஞ்சத்தோடு இருக்கிற தேசம் வறட்சியானதாய், தண்ணீர் இல்லாததாய், எந்த விதமான விளைச்சலும் பலனும் இல்லாத ஒரு தேசம். தேவன் அந்த வார்த்தை இந்த சொன்னது எதற்காக? தேவன் என்ன பேசுறேன்னு தெரியாம பேசினாரா? நிச்சயம் கிடையாது. தேவன் அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். நீங்க பார்க்கிறீங்க, வாய்ப்பானது இல்லை, வழிகளானது இல்லை, சாத்தியம் இல்லை, தகுதி இல்லை, நிலைமை இல்லை, ஆனா தேவன் உங்ககிட்ட பேசுறாரா? தேவன் உங்களை செய்ய சொல்றாரா? செய்யுங்க. ஈசாக்கு விதையை விதைத்தான். அதே தேசத்தில் 100 தனையாய் பலனை பெற்றான். எத்தனை மடங்கு? 100 மடங்கு. தேவன் உங்களுக்கு இந்த பலனை கொடுப்பார். உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் இந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பார். எனவே இன்னொரு நபருடைய சாட்சியை நீங்க பார்க்கும்படி நான் உங்களை வரவேற்கிறேன். இந்த நபர் எந்த கடினத்தை தன்னுடைய குடும்பத்திற்குள்ளாக தன்னுடைய உறவுகளில் இந்த சந்திச்சாங்க, தேவன் மீது உள்ள விசுவாசத்தினால் இவங்களுடைய வாழ்க்கை எப்படியா இந்த மாற்றப்பட்டது, இந்த சாட்சியை கவனிங்கள். இப்பொழுதே என் பேரு சாண்ட்ரா ஹாரிலால். நான் 20 வருஷமா மன அழுத்தத்தினால பாதிக்கப்பட்டிருந்தேன். இது காயத்திலிருந்து தழும்பு வரையானது. என்னுடைய மன அழுத்தமானது எனக்கு குழந்தையிலிருந்தே உருவாச்சு. நான் எங்க அம்மாவோட இருந்தேன். நானும் எங்க அம்மாவும் எங்க தங்குறதுன்னு கூட எங்களுக்கு தெரியாது. பல நேரங்கள்ல நாங்க ரோட்டு பகுதியில தான் இருப்போம். சில நாள் ராத்திரிகள் பாலத்துக்கு அடியில தூங்குறதுக்கு முயற்சி செய்வோம். சில சமயம் எங்கள் அம்மா செய்தித்தாள்லாம் விற்றுருக்காங்க. சில நேரத்தில் கம்பெனி வாசலில் கம்பெனிக்குள்ளாக நாங்கள் தூங்குவோம், ஏன்னா நாங்கள் மக்கள் இடத்துலேருந்து எங்களை பாதுகாத்து கொள்றதுக்காக. பகல் முழுவதும் ரோடு தான் என்னுடைய வீடாக இருந்தது. ராத்திரியில் கம்பெனி தான் எங்களுடைய வீடாக இருந்தது. என்னை பார்க்குற மக்கள் என்னை குழந்தைன்னு நினச்சி எனக்கு வந்து நிறைய உணவுகள் கொடுப்பாங்க, எனக்கு ஏதாவது கொடுக்க விரும்புவாங்க. பகல் நேரத்தில் நான் தோட்டத்தில் தூங்குவேன், ரோட்டில் இருப்பேன். நானும் எங்கள் அம்மாவும் சில நேரத்தில் ராத்திரி ஆகிற வரைக்கும் நாங்கள் அந்த இடத்துல தங்கியிருப்போம். இது எனக்கு உண்மையாவே அவமானத்தை கொடுக்கும், ஏன்னா நான் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தேன். அங்க இருக்கிற ஸ்கூல் பிள்ளைகள் அங்க கடந்து போகும்பொழுது நான் நடிப்பேன், இந்த மாதிரி நான் யாருக்கோ காத்துட்டு இருக்க மாதிரி. நான் அதை காமிச்சுக்க விரும்ப மாட்டேன், நான் அங்கதான் தங்கியிருக்கேன்னு. ஆனா எங்க அம்மாவுக்கு யாருமே அவங்களுக்கு அன்பை காமிச்சது கிடையாது. அவங்க கூட இருந்த நாட்கள்ல எனக்கு அவங்க அன்பை செலுத்தினது கிடையாது. இன்னும் சொல்ல போனா என்ன துன்புறுத்துவாங்க, எனக்கு எதுவும் கொடுக்க மாட்டாங்க, என்கிட்ட இருக்கிறதும் பிடுங்கப்படுறதா இருந்தது. ஸ்கூலுக்கு போறது கூட எனக்கு மிகவும் கஷ்டமா இருந்தது. இன்னும் சொல்ல போனா அவங்களால நிறையவே துன்புறுத்தலுக்கு ஆளானேன். அதனாலதான் நான் அதை சொன்ன, அவங்களுக்கு யாருமே அன்பு செலுத்தினது கிடையாது. அதன் காரணத்தினாலதான் அவங்க என் மேல அன்பா இல்லை. இதுதான் என்னுடைய சூழ்நிலையா இருந்தது. என்னுடைய தாயாருடைய துன்புறுத்தல் நிமித்தமா நான் வீட்டை விட்டு ஓடினேன். நான் ஒரு உறவுல ஈடுபட்டேன். அந்த உறவும் கூட ரொம்பவும் தவறானதா இருந்தது, துன்புறுத்தக்கூடியதா இருந்தது. ஏன்னா அந்த ஆள் போவாரு, வெளியே போய் குடிச்சிட்டு வருவாரு, என்ன பணம் கேட்டு அடிப்பாரு, துன்புறுத்துவாரு, சூடு வைப்பாரு, ரொம்பவும் கொடுமை செய்வாரு. இன்னும் சொல்ல போனா ஒவ்வொரு நாளுமே இந்த மாதிரி எனக்கு நடக்கும். அவர் குடிச்சிட்டு வருவாரு, என்னை போட்டு அடிப்பாரு, முடிச்சதும் தூங்கிடுவாரு. நான் ஏதாவது சமைப்பேன், அதை எடுத்து என் மூஞ்சுக்கு நேரா வீசி அடிப்பாரு. எனக்கு சாப்பிட எதுவும் தரமாட்டாரு, எனக்கு உணவு அளிக்க மாட்டாரு. அவருக்கு ஏதாவது தேவைனா என்னை பயன்படுத்திப்பாரு. பல நாட்கள் நான் ரூம்குள்ள அடைக்கப்பட்டவளா என்னை பூட்டி வச்சிருந்தாரு. இதன் காரணமா நான் ரொம்ப அதிக மன அழுத்தத்துக்குள்ளானேன். அதனால நான் என்னை மறிச்சுக்கணும்னு நினைச்சேன். நான் கீழே போனேன், ஏதாவது கிடைக்குமா என்னை மறிச்சுக்கிறதுக்குன்னு யோசிச்சேன். ஏன்னா நான் உண்மையாவே சாகணும்னு நினைச்சேன். நான் என் வாழ்க்கையில மிகவும் சோர்ந்து போயிட்டேன். நான் போனேன், கிருஷ்ணால எடுத்து குடிச்சிட்டேன். அதனால 2 நாள் நான் வியாதிப்பட்டு இருந்தேன். துன்புறுத்தப்பட்ட உறவுல இருந்து நான் என்னை விலக்கிக்கணும்னு நினைச்சேன், அதை விட நினைச்சேன். இந்த உறவின் மூலமா எனக்கு ஒரு குழந்தை இருந்தது. இந்த உறவை நான் விட்டுட்டு நான் தனியா வாழ விரும்பினேன்.
ஆனாலும் கூட நான் இன்னமும் மன அழுத்தமாக தான் இருந்தேன். ஏன்னா எனக்கு அன்பு செலுத்தவோ அக்கறை செலுத்தவோ யாருமே இல்லை. இதன் காரணமாக நான் குடிப்பழக்கத்துக்கு அடிமையான நண்பர்களை சேர்த்துக்கொண்ட குடிக்க போன சொல்ல போன ஒவ்வொரு நாளும் குடிப்பேன். பல நேரத்தில் நான் குடிச்சிட்டு ரோட்டில் கூட விழுந்து கிடப்பேன். மேலும் நான் இன்னொரு உறவில் ஈடுபட ஆரம்பித்தேன். என் கணவரும் குடிப்பாரு, நானும் குடிப்பேன்னு தெரியும். நாங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து குடிக்க ஆரம்பித்தோம். பல பிரச்சனைகள் உருவாச்சு, சண்டைகள் உருவாச்சு. இந்த உறவிலும் எனக்கு ஒரு குழந்தை கிடைச்சிது. ஆனாலும் என்னுடைய மன அழுத்தம் என்னை விட்டு எங்கேயுமே போகல, அது அங்கதான் இருந்தது. நான் வீட்டில் இருக்கும்பொழுது டிவி ப்ரோக்ராம் பார்த்தேன். அப்போதான் பாஸ்டர்ஸ் நான் டிவியில் பார்த்தேன். உண்மையாக சொல்லணும்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியலை. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுது, இவங்களால எனக்கு உதவி செய்ய முடியும்னு நான் நம்பினேன். உடனடியாக நான் அவங்களுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டேன். அவங்க எனக்கு ஆலயத்துக்கு வரும்படி அறிவுரை கூறினாங்க. இந்த ஆலயம் பக்கத்தில் இருக்கோ, நீங்கள் அந்த ஆலயத்துக்கு போங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஆலயத்துக்கு போயிருந்தேன். பாஸ்டருக்கு என்னோட பிரச்சனையை விளக்கி சொன்னேன். நான் பார்த்தேன் எல்லா மக்களுமே என்ன மாதிரி தான் ஒரு நாள் இருந்திருக்காங்க. என்னுடைய வாழ்க்கை இந்த மாதிரியாகத்தான் இருக்கணும்னு நான் நினைச்சேன். நான் ஆலயத்துக்கு வந்து அங்க சொல்ற போதகத்தை பார்க்கும்போது நான் என்ன கத்துக்கிட்டேன்னா, ஆண்டவர் நமக்கு சிறந்த வாழ்க்கையை கொடுக்க தயாரா இருக்காரு. நான் வாழ்ந்துட்டு இருக்க இந்த பழைய வாழ்க்கைய தேவன் ஒருபொழுதும் விரும்பலன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நான் கத்தி எடுத்துட்டு அவர் பின்னாடி ஓடி இருக்கேன், அவர் குடிச்சிட்டு வரும்போது சண்டை போட்டிருக்கேன், அழிச்சிருக்கேன், துன்புறுத்தி இருக்கேன், பேசி இருக்கேன், திட்டி இருக்கேன். ரெண்டு பேரும் சேர்ந்து பயங்கரமா குடிச்சிருக்கோம். பிள்ளைகளும் அந்த இடத்துல இருந்தாங்க. இந்த காரணத்தினால பிள்ளைகளும் மிக கஷ்டத்தை சந்திச்சிருக்காங்க. என்ன சுத்தி என்ன நடக்குதோ என் பிள்ளைங்க எல்லாவற்றையும் பார்த்திருக்காங்க. நான் வெள்ளிக்கிழமை தொடர் சங்கிலி ஜபத்துக்கு போனேன். தொடர்ந்து தொடர் சங்கிலி ஜபம் செஞ்சேன். வெள்ளிக்கிழமையில என் விடுதலைக்காக தேடினேன். என் விடுதலைக்காக தேடினேன். பரிசுத்த ஆவியானவரை குறித்து தெரிஞ்சுக்கிட்டு அவரை குறிச்சு தேடினேன். நான் பரிசுத்த ஆவியானவரையும் பெற்றுக்கொண்டேன். என்னுடைய கணவரை நான் ஊக்கப்படுத்தின ஆலயத்துக்கு வரும்படி அவரும் அவருடைய விடுதலைக்காக தேட ஆரம்பிச்சாரு. தேவனுடைய பிரசன்னத்தையும் தேட ஆரம்பிச்சாரு. அதன் பிற்பாடு எங்களுடைய வாழ்க்கை முற்றிலுமா மாற்றப்பட்டது. இன்னைக்கு நான் முற்றிலுமா விடுதலையாக்கப்பட்டிருக்கேன், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன், சமாதானம் உடையவளா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன், ஆசீர்வாதமா இருக்கேன். இப்ப நான் சமாதானத்துல இருக்கேன். இனிமேலும் மன அழுத்தத்துல இல்ல, இனிமேலும் துன்புறுத்தப்படுற உறவுல இல்ல. ஏன்னா நான் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட உறவுல இருக்கேன். இனிமேலும் நான் குடிப்பழக்கத்துக்கு அடிமையா இல்ல, குடிப்பழக்க முடிய நண்பர்கள் என் மத்தியில இல்ல. எனக்குள்ள தேவனுடைய பிரசன்னம் இருக்கு. அவரே என்னை பாதுகாக்கிறவரா இருக்காரு. ஒருவேளை நீங்களும் இந்த மாதிரியான பிரச்சனைகளை இருக்கீங்களா, தேவன் உங்களுக்காக உதவி செய்ய தயாரா இருக்காரு. நீங்க வாங்க. எப்பேற்பட்ட மன அழுத்தமா இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, ஆலயத்துக்கு வாங்க. உங்களுக்காக உதவி செய்ய ஒருத்தர் இருக்காங்க. நிச்சயமா மக்களே, உங்களுடைய வாழ்க்கை இந்த மாற்றத்தை இந்த இடத்தில் பெற்றுக் கொள்ளும்படியாக தேவனுடைய வழி நடத்துதல் உங்களுக்கானதா இந்த இடத்தில் கொடுக்கப்படுகிறது. இந்த சாட்சிகள், இவங்க எப்படியாக தன் செயலை செஞ்சாங்க, தேவன் எப்படியா இவங்களுக்கு இந்த இடத்துல உதவியான செய்தார், உங்களுக்கும் அவர் அந்த உதவியானதை செய்ய காத்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய பதில்கள் உங்களுடைய வாழ்க்கையின் மீது நிஜமாக்கப்படும்படி நான் நம்புறேன். பிரியா, மக்களின் விண்ணப்பங்களை குறிப்பிட்டிருக்காங்களா, நீங்க குறிப்பிட முடியுமா? கொடுத்திருக்காங்க. இந்த இடத்துல அவங்களுடைய விண்ணப்பங்களை படிக்க விரும்புறேன். பிரதீஷான்றவங்க அவங்களுடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கும்படி கேட்டிருக்காங்க, அவங்களுடைய விண்ணப்பத்தை எண்ணெயில போடுறேன். அதே போல தேவின்றவங்க அவங்களுடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கும்படியா மீண்டும் கேட்டிருக்காங்க, அவங்களுடைய விண்ணப்பத்தையும் இந்த நேரம் எண்ணெயில போடுறேன். அதே போல ஜோஷ்வான்றவர் அவருடைய கடன் பிரச்சனை, அவருடைய வியாபாரத்துல இழப்பை சந்தித்து கொண்டிருக்காருன்னு சொல்லி அவர் விண்ணப்பத்தை கொடுத்திருக்கார், இந்த நேரம் இதையும் எண்ணெயில போடுகிறேன். இந்த உதவியை அணைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி தேவனுக்கு சாட்சியா இருக்கும்படியா. நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக உதவி செய்ய நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். நீங்க ஒவ்வொரு முறையும் கேட்பது போல மிக தெளிவாக இந்த கூட்டத்தினுடைய துவக்கத்திலிருந்து உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன், தேவன் வாய்ப்பை தருகிறவர். தேவன் உங்க வாழ்க்கையை மாற்ற தயாரா இருக்க. ஒருவேளை நீ கேட்கலாம், என்னுடைய பிரச்சனை இது, என்னுடைய பிரச்சனை அது, தேவன் எனக்காக உதவி செய்வாரா? நம்முடைய ஆலயம் ஒவ்வொரு நாளும் திறந்திருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குறிப்பிட்ட பிரச்சனைகளை எதிர்த்து நாம் போராடி கொண்டிருக்கிறோம். தேவனுடைய பதிலானதை பெற்றுக்கொள்ள. எனவே ஆலயம் ஒவ்வொரு நாளும் எப்படியாக செயல்படுகிறது, ஆலயத்தினுடைய அட்டவணை என்ன, நீங்கள் பார்க்கும்படி உங்களை நான் வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாளும் தீர்வுகள், ஒவ்வொரு நாள் பிரச்சனைகளுக்காக. ஏனெனில் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு உண்டு. ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு சிறப்பு ஜபம் உண்டு. திங்கட்கிழமை உங்கள் பொருளாதாரத்திற்கான ஜபம், செவ்வாய்க்கிழமை பரிசுத்த குணமாக்குதலின் கூட்டம், புதன்கிழமை ஆவிக்குரிய வளர்ச்சி மற்றும் வேதாகம பாடம், வியாழக்கிழமை குடும்பத்திற்கான ஜபம் மற்றும் அன்பின் வாழ்க்கைக்காக, வெள்ளிக்கிழமை
விடுதலைக்கான ஜபம், சாபங்களை உடைக்க மற்றும் எதிர்மறையான சக்திகளை வேரோடு அழிக்க, சனிக்கிழமை தீர்க்க முடியாத வழக்குகளை சரிபடுத்துவதற்கான ஜபம், ஞாயிற்றுக்கிழமை தேவனோடு உடனான தொடர்பு மற்றும் குடும்பத்திற்கான ஜபம். நீங்க பார்த்தது போல உங்களுக்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு மக்களே. நீங்க உங்களுடைய விண்ணப்பங்களை எங்களுக்காய் அமைச்சிருக்கீங்க. விண்ணப்பங்களை நீங்க நினைக்காய் அமல பார்க்கறது போல நாங்க ஜெபிப்போம். அதே போல யார் உங்களால உங்களுடைய விண்ணப்பங்களை அனுப்ப முடியாத நிலைமையில இருக்கீங்களோ பரவாயில்ல, ஆனாலும் உங்களுடைய விண்ணப்பத்திற்காய் நாங்கள் தொடர்ந்து ஜெபிப்போம். உங்களுடைய விண்ணப்பங்களையும் கையில எடுத்துக்கொள்ளுங்கள் மக்களே. பலனாக தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே வித்தியாசங்களை ஏற்படுத்தும்படியா நாங்க ஜெபிக்க போறோம். உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். இது ஜபத்திற்கான நேரம். ஜபம் தேவனுடனான நம்முடைய தொடர்பாகும். நீங்கள் சாட்சிகளை பார்த்தீர்கள், நீங்கள் வார்த்தையை கேட்டீர்கள். ஆனால் இப்பொழுது தயவு செய்து கண்களை மூடியிருங்கள். ஜெப நேரத்திற்காய் நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். எங்கள் தேவனின் எங்கள் ஆண்டவராக இயேசுவே, நாங்கள் விசுவாசிக்கும் பொழுதும் அந்த விசுவாசத்தினுடைய செயல் பிரகாரம் எங்களுடைய பதில்களை பெற்றுக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் யார் இந்த இடத்தில் எங்களோடு இணைந்தவராக இருக்கிறார்களோ, தங்களுடைய விண்ணப்பங்களை இந்த இடத்தில் கொடுத்தவர்கள் இந்த மக்களுடைய வாழ்க்கையின் மீது மாற்றத்தை பெற்றுக் கொள்ளும்படியான ஒரு எதிர்பார்ப்போடு காத்துக் கொண்டிருக்கிறவர்கள். சிலர் விண்ணப்பத்தை கொடுக்க விரும்பியும் கொடுக்க முடியாத நிலையில் இருக்கிறார். தொலைபேசியிலோ வாட்ஸ்அப்போ இந்த இடத்தில் பயன்படுத்த முடியாத நிலையில் நிச்சயம் அவர்களையும் நாங்கள் மறப்பதில்லை. என்னோடு இணைந்து இந்த மக்கள் யாரெல்லாம் இந்த ஜபத்தில் கேட்கிறார்களோ, உன்னுடைய அக்னியானது அவர்கள் வாழ்க்கையில் இறங்கி வரும்படியா நான் கேட்கிறேன். எல்லா விதமான செய்வினைகள், சாபங்கள், பொறாமைகள், வெறுப்புணர்வுகள், மன்னிக்க முடியாத எண்ணங்களாய் இந்த மக்களுடைய ஆசீர்வாதங்களை வெகு காலமாய் தடுத்துக் கொண்டிருக்கிற அசுத்தம் கட்டப்படட்டும். இந்த இருளின் ஆவி, இந்த பலகீனங்கள், இந்த சாபங்கள் இவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நிர்மூலமாக்கப்படட்டும். இயேசுவே, நீர் ஈசாக்கை வழி நடத்தினீர், 100 தனையான பலனை பெற்றார். அதே பிரகாரம் இங்கு இந்த மக்களுக்கான வார்த்தை வழி நடத்துதலாய் கொடுக்கப்படுகிறது. இவர்கள் யார் இந்த வார்த்தை வழி நடத்துதலை ஏற்றுக்கொள்கிறார்களோ, உம்முடைய வழி நடத்தல் பிரகாரம் இந்த மக்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு படிகளும் பலனை தரட்டும். இவருடைய குடும்பங்களுக்காய் கேட்கிறவர், இவர் பிள்ளைகளுக்காய் கேட்கிறவர், இவருடைய திருமணத்திற்காய் கேட்கிறவர், எதிர்கால யோசனைகளை வைத்து அதற்காய் போராடி கொண்டிருக்கிறவர், எந்த ஒவ்வொரு பகுதியிலும் இந்த மக்களுடைய வாழ்க்கை மாற்றம் அடையட்டும். முட்டு வலிகளோடும் சரீர பிரச்சனைகளோடும் எந்தேனும் இவர் இந்த பல முயற்சி எடுத்தும் இன்னும் பதிலை பெற முடியாத ஒருவராய் இருந்து கொண்டிருக்கிறார். இந்த எல்லா மக்களுடைய வாழ்க்கையிலும் உம்முடைய வல்லமையான திட்டம் வெளிப்படுத்தப்படும் முடியாது. இந்த நிகழ்ச்சி அவர்களுக்கான வாய்ப்பு, இவர்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள என்பதை காணும்படி இந்த மக்கள் மீது உம்முடைய ஆசீர்வாதத்தை நான் இந்த இடத்தில் அறிக்கிறேன். உம் வல்லமையை நான் இந்த இடத்தில் கேட்கிறேன். இவர்கள் மீது உம்முடைய சாட்சிகளை இந்த இடத்தில் கொண்டு வர இந்த மக்கள் மீது ஆசீர்வாதத்தை, விடுதலையை, பலனை, குணமாக்கலை அறிக்கிடுகிறேன். தேவனே, ஆண்டவராகிய இயேசுவே, நீர் மாறாத சர்வ வல்லவர் என்பதை இந்த இடத்தில் காண்பும்படி இந்த மக்கள் சாட்சிகளை இந்த இடத்தில் தெரியப்படுத்தட்டும். இன்று வலிகளை தெரியப்படுத்தினார், கஷ்டத்தை தெரியப்படுத்தினார். ஆனால் இவர்கள் மீண்டும் எங்களை தொடர்பு கொள்ளும் பொழுது இவர்களுடைய சாட்சிகள் உம் பெயரை மகிமைப்படுத்தட்டும். இந்த மக்கள் மீது விடுதலையை, குணமாக்கலை, ஆசீர்வாதத்தை அறிக்கிடுகிறேன். இயேசுவின் சர்வ வல்லமையான பெயராலே ஆமென். ஆமென். தேவன் உங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்திருக்கிறார், உங்க ஒவ்வொருவரையும் வழி நடத்திருக்கிறார். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கவலைப்படுவதை நிறுத்துங்கள் நிகழ்ச்சி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மகிழ்ந்து பாடுவோம், ஒளித்தன் ஆடையாய் நம் தேவன் ஆழ்கின்றார். இருள் நடுங்குமே, இருள் நடுங்குமே, மகாதிவனை பாடுவோம், மகாதிவனை காணுவோம், காலம் யாவுமே அவர் என்று மாழ்கின்றார். ஆதி அந்தமாய், ஆதி அந்தமாய் மூவொரு தேவன் தந்தை ஆவி சுதன்
ஆட்டுக்குட்டியாய் ராஜசிங்கமாய்